ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தரமான விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏன்னா பிரதீப் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு இந்த டாஸ்க்கு அந்த ஆக்சிஜன் கலெக்ட் பண்ணுற டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயவர்மா வந்துட்டு அட்டாக் பண்ணியிருப்பார் அதாவது அட்டாக் மீன்ஸ் அவர் வந்து தடுத்திருப்பார் கழுத்தில் கை தான் வந்து கூறப்படுது பட் கழுத்தில் கை வைக்கல அவர் ஷோல்டரை பிடிச்சி காலில் வந்துட்டு அவர் இடுப்பை லாக் பண்ணி வச்சுருப்பார் இவரால் வந்துட்டு இவர் இருக்கிற உடம்புக்கு அந்த ஜுஜிபி மாதிரி இருக்கிற பிரதீப்பை வந்துட்டு ஈஸியாக தடுத்தரலாம்னு நினச்சி பார்த்தாப்புல மனப்பால் குடிச்சு பார்த்தாப்புல முடியல அவர் ஏன்னா உடும்புப்பிடி மாதிரி பிடிச்சிட்டாப்புல இவருக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு போச்சு பண்ணுறதுன்ட்டு அந்த டென்ஷனில் வந்து வெறி போச்சு ஏன்னா நார்மல் மனுஷங்க டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எப்படி அந்த லாக்கில் இருந்து ரிலீஸ் பண்ணலான்னு அதே இது ரவுடித்தனமாக இருக்கிறவங்க குணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லாக் பண்ணுறவங்கள போட்டு அடிக்கணும் வதைக்கணும் மிதிக்கணும் இப்படி தான் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரிலாம் போனால் அந்த பிக் பாஸ் வீட்டில் வச்சுப்பாங்களா அங்கே வந்து பாலிசிஸ் இருக்குது வயலேஷன்ஸ் பண்ணால் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணால் அங்கே வந்து ப்ராப்ளம் ரெட் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு அதனால தான் ஆல்ரெடி ஒரு ஃபிசிக்கலாக பண்ணாமல் வாய் வழியாக அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அடாவடித்தனமாக பேசுனதுனால எல்லோ கார்டை கொடுத்தாங்க மூணு எல்லோ கார்டு வாங்குனா இவங்கள வந்து வெளியே அமைச்சி விட்ருவான்ட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து ஏதாவது பண்ணணும் இல்லை அங்கே வந்து அசிங்கமாக போயிருந்தோம் கேம் விளாட முடியலேன்னு சொல்லிட்டு அல்லாக்கா தூக்கி டமானு போட்டாப்புல ஒரு நிமிஷம் மனுஷன் ஆடி போட்டார் அவர் ஆனதை மட்டும் இல்லை பார்த்த நிறைய பேர் வந்துட்டு அப்படியே பதபதைப்போடு ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஐயோ ப பிரதீப் என்னாச்சுன்னு அப்படின்னு அப்படின்னாலும் ரொம்ப நொந்து போயிட்டேன் ஏன்னா அவர் விழுந்து அடுத்த நிமிஷம் தலையை பிடிச்சிக்கிட்டாரு உடம்புல எங்கே அடிப்பட்டாலும் வந்து அந்த வழி வந்துட்டு நாலு ரெண்டு நாள் மூணு நாள் போயிடும் மண்டையில் அடிபட்டு உள்ளே இருக்கிற மூளைக்கு ப்ராப்ளம் ஏன் வந்து ஹெல்மெட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க கை காலில் வந்து அடிப்பட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து சரியாயிடும் பட் இங்கே ஒரு அடிபட்டு லைட்டாக ஒரு பிளட்டு வெளியே வந்துச்சா முஞ்சது கதை அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து தலை கவசம் ஒன்று வச்சுருக்காங்க இவர் தூக்கி இந்த கோல்டு பேருக்கு வந்து டபிள்யூடபிள்யூஎஃப்ல போடுவார் அந்த மாதிரி தூக்கி போட்டு அது தலையில தலையை பிடிச்சி மனுஷன் அப்படி சுருண்டு ஊந்துட்டாப்பில் அதுக்கப்புறம் ஸ்கூல் சுரேஷில் பயந்து ஏ என்னடா பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சாரி ஒரு இது கேட்காமல் அப்படியே போயிட்டாப்ல அதுக்கப்புறமும் இந்த பிரதீப் என்ன பண்ணுறாரு அவரை பிளேம் பண்ணாமல் அதாவது தன்னை வந்து இவ்வளோ தூரம் தூக்கி போட்டு இவ்வளோ வலியை கொடுத்த அந்த விஜயை ப்ளேம் பண்ணாமல் சரி வாங்க வாங்க அடுத்து ஆடலாம் இவர் கேட்குற சரவணன் பக்கத்தில் டே ஓகே வாடே நான் ஓகேடா நீ போடுறா நான் போய் எடுக்கிறேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்து அந்த கேம் வேலையை பார்த்துட்டார் இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு குட் குவாலிட்டி அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா இவர் வந்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க நடிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் அங்கே வந்து விழுந்த டைமில் நடிச்சுக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டோம் இருந்தால் நேற்று வந்து பயங்கரமான ஒரு இஷ்யூவாயிருக்கும் விஜய் விஜயவர்மா நேற்று கையோட கையை அமுச்சு விட்ருப்பாங்க பட் அதை அவர் பண்ணல கேம் மூவ் மூவாகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து வரதும் வரவே இல்லை வெளியே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து தாங்கி தாங்கி நடந்தார் ஏற்கனவே காலைல அடி இல்லைன்னா ஆக்சுவலாக அவர் வந்து விஜய் வந்து தடுக்கிற பிளானே கிடையாது விஷ்ணு தான் தடுக்கிற பிளான் கால் அடிப்பட்டுக்கு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணார் ஆனால் இந்த முருகத்தனமாக விளையாண்ட இந்த விஜய் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சாரியும் கேட்கல கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி உறுத்தலை அவ்வளோ ஜாலியாக வந்து அந்த பக்கம் பேசி சிரிச்சு விளையாண்டுக்குன்னு என்ன மனுஷன் இவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்ம கோவம் வந்துச்சு இதில் அல்டிமேட் காமெடி என்னென்னா பிரதீப் வந்து மாயா கட்டி பூர்ணிமா கட்டி இதை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு இப்போ சரியானுதான் தூக்கி படாமச்சான் இந்த டபிள்யூஃபில் கோல்டு பெண்ணுன்னு ஒருத்தர் இருப்பார் அவரும் மாதிரி சூப்பராக தூக்கி போட்டான் நல்ல வேலை அங்கே இருக்க லேம்பெலாம் கழட்டி வச்சாங்க இல்லைன்னா என்னை தூக்கி போய் லேம்ப்லேயே போட்டிருப்போம் அப்போ நம்ம அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் யோ யாரையா நீ உனக்காக அங்கே வந்துட்டு அவ்வளோ பேர் பதறி போய் கிடக்கிறாங்க நீ வந்து அடித்தவனை வந்துட்டு சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கலாம் என் நல்லவனா ஆனால் இப்படி நல்லவனாக இருக்கக்கூடாது உன்னை இழிச்சவான்னு சொல்லிடுவாங்க ஒரு முதுவில் குத்த ஆரம்பிச்சுடுவாங்க நீ நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க நீ வந்து வேலை எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே இருக்கிற சில மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க எல்லாரையும் சொல்ல முடியாது சில பேர் வான்டாக வந்துட்டு அவனை அசிங்கப்படுத்துன்னு நினச்சிட்டே வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஒருத்தன் தப்பு பண்ணாலும் தனக்கு பிடிச்சவன் தப்பு பண்ண அவனுக்கு அகைன்ஸ்டாக தப்பே பண்ணாத மேலே குறைய போடுறத நம்ம ஒரு சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி இருக்காது நீயும் கொஞ்சம் சுயநலமாக இரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க நாளைக்கு கமல் சாரோட எபிசோடில் வந்துட்டு விஜயவருமாக்கு கண்டிப்பாக ரெட்கார்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க நானும் ரொம்ப அவளாக இருக்கேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்று பிரதீப்போட விஷயங்கள் தூக்கி போட்டவன கொஞ்சம் நேரத்தில் மனசெல்லாம் பதறிடுச்சு உண்மையாக சொல்லணும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த விஜயவர்மாக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா எல்லோ கார்டு கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் மரகாம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற மாதிரி வரைக்கும் பாய் நண்பர்களே